செத்துட்டாளா? இல்ல, மூச்சு இருக்கு. அடிச்ச அடியில மயக்கம் ஆயிட்டா. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ரூம்லயே அடிச்சு வைப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ கதைய முடிச்சு ரயில்வே டிராக்ல தூக்கி போட்டுலாம். முழு எபிசோடையும் ஜீ ஃபைவில் காணுங்கள். நாலு பேர் அக்ஷதைய பிள்ளையாருக்கு போடுங்க. ஓம் விநாயகாயன் மகாவும் விக்னராஜாயன் மகாவும் கௌரி புத்திராயன் மகாவும் விக்னேஸ்வராயன் மகா ஓம் ஸ்கந்தாயன் மகாவும் ஓம் வாணி பிரதாயன் மகாவும் அபியாய் மகாவும் சர்வசக்தி பிரதாயன் மகாவும் சர்வதனயாயன் மகா ஓம் சர்வரி பிரியாயன் மகாவும் சர்வாத்மகாயன் மகாவும் சிருஷ்டிகர்த்தேன் மகா ஓம் தேவாயன் மகாவும் அரை எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வாங்க, நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வித்மஹே விஷ்ணு பக்தி சதுமிஹி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. தன்னோ லட்சுமி பிரசோதயாத் ஓம். அம்மா, பெரிய அவன் நந்தினி கழுத்துல தாலி கட்ட வேணாம்னு சொல்லுங்கம்மா.
சுந்தரம், இவளை நான் ஊருக்கு அனுப்ப சொன்னே, அனுப்பி வைக்கலையா? அப்பா என்ன, ஊருக்கு தான் அனுப்பி வச்சாருமா? நான் தான் ஊருக்கு போகாம பெரியயா கல்யாணத்தை பார்க்கணும்னு வந்த. ஏண்டி, எங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க விட மாட்டியா? உடனே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பியா? முதல்ல போடி வெளியே. நான் எந்த குழப்பமும் பண்ண வரலம்மா. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைய உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தம்மா. ஏய், நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. உங்களுக்கு வரப்போற மூத்த மருமக எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்க கனவு கண்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ இந்த நந்தினி. ஹேய், பாத்தீங்களாக்கா இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளை பேர சொல்லி சொல்ற பாத்தீங்களா? உங்களை தெய்வமாவும் உங்க வீட்ட கோயிலாவும் மதிக்கிறவனா? அப்படி இருக்கும் போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் துரோகம் நினைக்கிறவங்களுக்கு, உங்களை அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னால எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? என்னடி புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்க? நான் உன்ன கதை விடலமா. நீங்க என்ன பாத்துட்டு தேடி வந்தப்போ நான் உங்க கண்ணுல படாம மறைஞ்சுக்க ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டதா இந்த திட்டம் போட்டு மருமகளா அந்த வீட்டுக்குள்ள போக போறேன். என் வயசு பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை கூண்டோட அழிக்கணுங்கிற வெறியோட கல்யாணம் பண்ணிக்க போறேன். எதுவும் நடக்கலன்னதும் இப்ப நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அழிக்க வந்ததா என் மேல அபாண்டமா பழி போடுற அத்தை. உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் நான் எவ்வளவு மதிப்போ மரியாதையும் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களை ரோல் மாடல ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணவேனா அத்தை? அது மட்டும் இல்ல அத்தை, நீங்க யாரும் இல்லாதப்ப பெரியக்கும் உனக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு என்கிட்ட சவால் விட்டா அத்தை. அப்ப விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அபாண்டமா பழிய போட்டு இப்படி கல்யாணத்தை நிறுத்துவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. அம்மாமா, இந்த நந்தினி பேச்ச நம்பாதீங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த நந்தினி உங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிற வெறிய மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காமா? வாய மூடு. நந்தினி மனசுல எதுவுமே இல்ல, ஓம் மனசுலதான் ஏதேதோ இருக்கு. சுந்தரம், ஓம் முகத்துக்காக தான் இத்தனை நாளா உன் பொண்ணு செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு சகிச்சுக்கிட்டு இருந்த. இனி ஒரு நிமிஷம் கூட இவ என் எதிரில நிக்க கூடாது. இருந்தா உன் பொண்ணு உனக்கு இல்ல. கூட்டிட்டு கொஞ்சம் கேளுங்கம்மா. முழு எபிசோடையும் ஜி5 காணுங்கள்.